ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷோமியோட ஹைப்பர் ஓஎஸ் 2 இதோட சிறப்பம்சங்கள் என்ன, என்னென்ன டிவைஸுக்கெலாம் வரப்போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தீங்க, இந்த ஷோமி 14 CV, அதாவது இந்த ஃபோனுக்கு என்னடா லிஸ்ட்லேயே இல்லையடா, இதைத்தானடா நான் ரொம்ப ஹைப் ஏற்றி 45,000 கிட்ட வாங்கணும், இதுக்கு எங்கடா அப்டேட்டு அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான விடையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே நண்பா, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஓகே, ஷோமி ஹைப்பர் ஓஎஸ் 2 நீங்கள் டேரெக்டாக எம்ஐயோட வெப்சைட்டில் போனீங்கனாலே இதோட இதோட என்னென்ன சிறப்பு அம்சம் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஷோமி ஹைப்பர் ஓஎஸ் 2 நியூ பிகினிங்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி போட்டிருக்கானுங்க. பொதுவாக அடுத்தடுத்த ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் அப்போ கூகுள் பிக்சல் டிவைஸில் மொதல் வரும், சாம்சங்கில் வரும். ஆனால் இப்போ எல்லா பிராண்டுமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு யூஏயை பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. கூகுள் கிட்டேருந்து ஆண்ட்ராய்டை வாங்கி இவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் தனித்துவத்தை காட்டுறக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கனால அப்பப்போ மாறும். ஆக்சிஜன் ஓஎஸ் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் இவங்களோட மியூவே தான் இப்போ ஹைப்பர் ஓஎஸ்னு பேரை வந்து மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஹைப்பர் ஓஎஸ் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும், ரியல்மி, ஓப்போ, விவோ அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் வச்சுக்கிட்டு திரியிறானுங்க. எல்லா இதுலேயும் ஒரு யூனிக்னஸ். ஆனால் சில காலங்களாகவே கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னதான் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் அந்த ஹோம் ஸ்க்ரீன், அந்த வால்பேப்பரோட கலர் டோனை வந்து, ஐக்கான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மோடுக்கு ஏற்றுற மாதிரி மாற்றுறது எல்லாமே அவங்க இது பண்ணுறாங்க. ஒன்னியும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் எல்லாமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோம் ஸ்க்ரீன் தீம்ஸு, அந்த கலர் சேஞ்சஸ் அதுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரியே கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீலிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதே தான், அந்த ஹோம் ஸ்க்ரீன், அந்த நம்ம கிளாக் மாத்துறோம்ல அதுதான் போட்டிருக்கானுங்க. அப்கிரேடட் எஸ்தெட்டிக் ரிவிட்டலைஸ்டு லுக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறது. அந்த பெருசாக ஒரு டைம் டக்குன்னு டைம் பார்க்குறோம் அப்படின்னா அது ஹைலைட்டராக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அது மாதிரி அந்த சப்ஜெக்டோட பேக்ரவுண்ட் இப்போ ஐஓஎஸ்லாம் இருக்குது. இப்போ என் ஃபோட்டோ வைக்கணும்னா எனக்கு பின்னாடி அந்த கிளாக் வர மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து 5:36 எப்படி உங்களுக்கு தனியாக பிரித்து காட்டுறதுன்றது பாருங்கள். ஸோ இது வந்து நல்லாயிருக்கு, டேட்டு டைம் அது காட்டுறது. இதே மெத்தடில் நிறைய கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. டேப்லெட்ஸ், அப்புறம் ஃபோன்ஸ், அந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, எடுத்தோடனே ஒரு ஃபீல் வந்து நல்லா தெரியுது. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் டேட்டு டைம் தெரியுது பிடிக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ ரியலைஸ்டு லுக் பவர்டு பை அட்மாஸ்பியர் மாடல்ஸ், 3D ரியல் டைம் டைனாமிக் வெதர் சிஸ்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ வெயில் அடிக்குதா, வெயில் அடிக்கிறனால சூரியன் வரும், பிரைட்டாக டிஸ்பிளே இருக்கும். இப்போ மந்தமாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி க்ளவுடு வந்து மாறும். மழை பெய்தா, அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர், அந்த வெதர் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஓகே, நல்லா பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் ஏ க்ளீன் அண்ட் ரெஃப்ரெஷிங் விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ். விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த க்ளீன் அண்ட் சொல்கிறாங்க இல்லை, ஒரு இப்போ செட்டு அலாரம் வைக்க போகிறீங்கன்னா அந்த அலாரத்தோட கேஜெட் மட்டும் ஸ்க்ரீனில் ஒரு முக்கால்வாசி தெரியும். கீழே தான் நம்ம செட் பண்ணுறதுக்கான டோன் வருது. எல்லாமே சிங்கிள் ஹேண்டில் நம்ம ரீச்சபிள் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே அந்த மொதல் முக்கால் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அது வந்து சாம்சங்கோட ஒன்றையோ அதுதான் ரீசெண்டாக ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ஷோமி ஹைப்பர் ஓஎஸ்லேயும் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து நியூ அனிமேஷன் ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நம்ம கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கார்னர் எட்ஜஸ்லேருந்து அப்படியே பாப்பப் ஆகி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வருது. அதே மாதிரி திருப்பி அனுப்பும் போதும் கீழேருந்து அப்படியே உள்ளே போகுது. அந்த பார்க்குறதுக்கு அந்த அனிமேஷன் நல்லாயிருக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டரை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஓஎஸில் இப்போ தானே கொண்டு வந்தேன், இனிமேல் அதை கொண்டு வந்துடுவானுங்க. ஸோ அதனால் அது கண்டிப்பாக வரும். அப்புறம் லாக் ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போகும்போது அதுக்கான ஒரு ஐக்கான் எல்லாம் அப்படியே கீழேருந்து அப்படியே பாப்பப் ஆகி வர மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அப்டேட் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு இம்ப்ரூவ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் இம்ப்ரூவ் ஆகும், 33%. அப்புறம் கிராஸ் ஸ்க்ரீன் சிங்க் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது டிவியில் மிரர் கேஸ்ட் அந்த மாதிரி பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கிராஸ் டிவைஸ் பவர் கன்சப்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா 71% வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த டேபுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 screens ஓப்பன் பண்ணுறது, பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, ஸோ அக்ராஸ் டிவைஸு, அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ணிக்கலாம். விண்டோஸ் லேப்டாப்புக்கும் நீங்கள் ஈஸியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். வர காலம் வந்து நீங்கள் அட்டனும் பண்ணி லேப்டாப்லேயே பேசிக்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக நான் ஆப் யூஸ் பண்ணியிருப்போம் இத்தனை நாள் வரைக்கும். இப்போ இன்பில்டாக இந்த ஐப்ரோ ஓஎஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதான் போட்டிருக்காங்க, எஃபர்ட்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் மியூசிக் டு ஸ்பீக்கர் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபேவரட் டியூன்ஸு, அப்புறம் பின் ஆப்ஸ் அக்ராஸ் டிவைஸு, இன்டெகிரேட்டட் ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டி, அந்த எக்கோ சிஸ்டம் அப்படின்றத சொல்லுவாங்களே, கால் சிங்க், ஈஸிலி டேக் கால் அக்ராஸ் டிவைஸ், டேப்லெட்டோட கனெக்டாக இருக்கும் போது நீங்கள் டேப்லெட்லேயே பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த விண்டோஸ் பிசியோட நான் சொன்னேன்ல, இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக இருக்கட்டும், அப்புறம் கால் வந்தால் பேசுகிறதுக்காக இருக்கட்டும், மிரர் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இது முன்னாடி நம்ம தனித்தனி அப்ளிகேஷனாக ஏற்றி பண்ணுவோம், இப்போ ஒன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஷெடியூல் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பார்த்துருவோம். இது இந்த நவம்பர் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே, அதாவது நேர் ரிலீஸ் ஆகிடணும் ஒரு சில பேருக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஷோமி மிக்ஸ் ஃப்ளிப்பு, ஷோமி 14T ப்ரோ, ஷோமி 14T, ஷோமி 14T அல்ட்ரா, ஷோமி 14, அதே மாதிரி 13T ப்ரோ, அப்புறம் ரெட்மியோட நோட் 13 சீரீஸ் எல்லாத்துக்குமே, 13 ப்ரோ, 13, 13 ப்ரோ 5G, ப்ரோ ப்ளஸ் 5G, அப்புறம் போக்கோவில் F6 ப்ரோ, X6, அதுக்கப்புறம் M6 ப்ரோ, டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா பேட் 6S ப்ரோ, அப்புறம் வியரபிள் ஸ்மார்ட் பேண்டு, ஸ்மார்ட் பேண்ட் நம்ம ஊரில் லான்ச் பண்ணல, சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் செட்டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா வருது. இதில் முக்காவாசி டிவைஸ் இருக்குது, போக்கோவில் F6ல ஆரம்பித்து F4GT வரைக்கும் இருக்குது, ஷோமி 13 அல்ட்ரா, 13 ப்ரோ, அப்புறம் 12T ப்ரோ, அது இதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் சீரீஸ், நோட் 12 சீரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் டேப்லெட்டில் பேட் ப்ரோ 5G, பேட் ப்ரோ, பேட் SE இப்படின்னு போக்கோ பேடு, ஷோமி பேட் 6 எல்லாத்துக்கும் இருக்குது. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஷோமி 14CV மட்டும் இருக்காது. ஆனால் ஷோமியோட 14 சீரீஸு இந்த நவம்பர் மாதமே வருது, ஆனால் 14CV மட்டும் காணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க, எனக்கு அதான் என்னடா நான் செக் ஃபார் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னடா ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்னு. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நவம்பர்லேயே நம்ம ஷோமி 14CV வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஆனால் ஷோமி சைட்டில் எங்கேயுமே இல்லை. கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோமி 14 சீரீஸ் எல்லாத்துக்குமே இந்த நவம்பர் மாதம் வந்துடும், சிவிக்கு மட்டும் அதில் மென்ஷன் பண்ணல அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் நவம்பர் 2024லேயே டிவைஸ் லைக் ஷோமி 14 சீரீஸ், அதே மாதிரி ஷோமியோட மிக்ஸ் ஃபோல்டு 4, அதே மாதிரி ஷோமி மிக்ஸ் ஃப்ளிப்பு, இந்த மிக்ஸு ஃப்ளிப்பு மிக்ஸு ஃபோல்டுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காது, ஆனால் அதுக்குமே இந்த நவம்பர் மாதம்தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா அந்த 13 சீரீஸு, ஃபோல்டு 3 இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஷோமி 14CV ஹைப்பர் ஓஎஸ் 2 வருது, ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ண மாட்டேன், அது அவங்களோட பிரச்சனை தான், அது ஏன் பண்ண மாட்டேன்னு தெரில. ஸோ ஆனால் வந்துடும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஹைப்பர் ஓஎஸ்க்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து இது இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஆர்வமாக இருக்கேனே தவிர எனக்கு பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகள் கிடையாது. ஃபோன் உருப்படியாக வேலை செய்தா அதுவே போதும், இவன் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கொடுத்து அது மூலயமா ஏதாச்சும் பிரச்சனை க்ரியேட் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு சந்தோஷம்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.